Peppers Entertainment Television. Turn on the heat. 50-50. Vanakkam, Vandanam, Namaskaram, Namaste. Welcome to the show 50-50 Oorseidhi Paattumeedhi. Vara vara different different places போய் அந்த place பத்தியான interesting ஆன விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள், தெரிஞ்சது தெரியாத விஷயங்கள்லாம் உங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதன் வரிசையில் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆவலா இருப்பீங்க. வேற எங்கேயும் இல்ல, விழுப்புரம் மற்றும் சுற்றி உள்ள இடங்க. Let's go. மலை அப்படின்ற ஒரு அர்த்தங்க. அதனால இங்க வந்து அவர் வந்து தவம் இருக்க ஆரம்பிச்சாருங்க. தவம் நினைச்சு ஆரம்பிச்சு 35 வருஷம் கழிஞ்சும் வந்து அவருக்கு வந்து முருகன் வந்து காட்சி அளிக்கல. ஸோ வள்ளியும் தேவானி வந்து முருகனை போய் கேட்டிருக்காங்க, அதாவது பாலசித்தர் அப்படின்ற ஒருத்தர் பயங்கரமா தவம் பண்ணிட்டு இருக்காரு, உங்களுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. பட் ஆனால் வந்து முருகன் முடியாதுன்னு சொன்னனால வந்து வள்ளியும் தேவானி வந்து மானிட உருவத்தில் வந்து கன்னி வேடத்தில் வந்து பாலசித்தரை போய் சந்திச்சிருக்காங்க. சந்திச்சுட்டு வந்து உங்களுக்கு வந்து சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பாலசித்தர் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு அறை மாதிரி அமைச்சு கொடுத்து அங்கே வாழ வச்சுட்டு இருந்திருக்காங்க. நாளடைவில் வந்து முருகன் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து மானிட உருவத்தில் வந்து இந்த வள்ளியும் தேவானி வந்து பார்க்கறதுக்காக இங்கே வந்திருக்காரு இந்த மயிலம். சோ என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க உள்ள நுழையிறப்ப அந்த பெண்கள் அறைக்குள்ள உள்ள நுழையிறப்ப பாலசித்தர் உள்ள புகுந்து ஆக்சுவலா உள்ள நுழையக்கூடாது, இது பெண்கள் தங்கியிருக்க அறை அப்படின்னு சொல்லி சொன்னோட ஒரு சண்டை மாதிரி போட்டிருக்காரு முருகன் கூட. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து முருகன் தெரிஞ்ச பிறகு மன்னித்து அருள் புரியுமான்னு பயங்கரமா கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம வள்ளி முருகன் தேவான வந்து இங்க கல்யாண கோலத்துல காட்சி கொடுத்துட்டு இருக்கனாலே வந்து இங்க உள்ள சுற்றி உள்ள கிராமங்கள் மட்டும் இல்லாம எல்லா இடங்கள்லயும் வந்து கல்யாணம் இங்க வந்து பண்ணிட்டு இருந்தா ரொம்ப விசேஷமா அப்படின்னு சொல்லிட்டு நம்பி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ரொம்ப விசேஷமான நாட்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்போனால் என்னென்னா பங்குனி, கிருத்திகை, சஷ்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த மயிலமில் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் உள்ள மயிலம் வந்து ஒரு லேண்ட்மார்க்காக ஏங்கி வந்துட்டு இருக்குங்க. 50-50 ஊர் செய்தி பாட்டு மீதி. ஹலோ சார். வணக்கங்க. உங்க பேரு? செல்வகுமாருங்க. செல்வகுமார் என்ன பண்றீங்க? செல்வகுமார் நான் வந்து எம்ஏ எம்ஃபில் பிஎட் முடிச்சிருக்கேன் சார், தமிழ் ஆசிரியராக பணியில் இருக்கேங்க. இந்த கடை வந்து பகுதி நேரம் போக மற்றபடி கடையில் இருப்பாங்க. நம்மளுடைய கடை வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளாக அந்த மயிலம் மலையில முருகன் அருளோட இயங்கிட்டு இருக்க கூடிய நம்ம கடை வந்து நம்ம பாலசித்தர் அருளால் இயங்கிட்டு இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா திண்டிவனம் வட்டம் மயிலம் கிராமம்ன்ற பகுதியில இந்த மயிலம் திருத்தலம், அதுவும் வரலாறு சிறப்பு மிக்க ஒரு புகழ்பெற்ற தெய்வ திருத்தலத்துல ஒன்று. அதில் நம்மளுடைய மயிலம் பாத்தீங்கன்னாக்கா சுத்துப்பட்டு கிராமத்துல எத்தனையோ முருகர் கோயில்கள், அறுபடை தோறும் முருகர் கோயில்கள் இருந்தாலும் இது வந்து ஆதி சிவஞான பாளைய சுவாமிகள் அருள் பெற்று பாலசித்தருடைய அருளோடு வள்ளி தெய்வானை முருகனோடு முருகன் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். இங்க நம்ம ஊர்ல என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா முருகன் அடியவர்களுக்கு காட்சி தருவதற்கு முன்னரே பாலசித்தர் என்ற ஒரு சித்தருக்கு அருளாசி கொடுத்து அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இங்கு பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். இங்க வந்து பாத்தீங்கன்னா மனக்கோலத்தோடு முருகன் காட்சி அளிக்கிறார், அதுவும் வரக்கூடிய பக்தர்களுக்கு தான் ஒருவனாக இல்லாமல் கூட வள்ளி தெய்வானை என்ற மனக்கோலத்தோடு இருந்து அருள் பாலிக்கிறார். இங்க பாத்தீங்கன்னா விசேஷ நாட்கள்னு பாத்தீங்கன்னா எல்லா நாளுமே சிறப்பு தான். அந்த வகையில மாதம் மாதம் கிருத்திகை வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்று. அதுல பார்த்த போனீங்கன்னா வாரத்துல 7 நாள்ல செவ்வாய்க்கிழமை, அந்த செவ்வாயில இங்க முருகனுக்கு உகந்த துணையாக இருந்தவர்னு வீரபாக சொல்றோம். அந்த வீரபாகுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் சிறப்பான நெய்வேத்தியங்கள் இங்க நடக்குது. திருமணம் ஆகாதவர்கள், வேலை வாய்ப்பு கிடைக்காத மகப்பேறு, அதாவது சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் தோன்றும் என்பது பழமொழி. அந்த மாதிரி கந்த சஷ்டியில் விரதம் இருந்து கந்தனுடைய அனுகிரகத்தை பெற்றால் அவர்களுக்கு கரு தங்கும் என்பது ஐதீகம். அப்படி முருகனிடத்திலே
குழந்தை பேர் இல்லாதவர்கள் எங்களுடைய மயில முருகனை நம்பி விரதம் மேற்கொண்டு இந்த சிவாய்க்கிழமை தோறும் அந்த விரதத்திலே கலந்து கொண்டார்கள் என்றால் கட்டாயமாக குழந்தை பேர் உண்டு என்பது ஒரு ஐதீகம். அது மட்டுமில்லாமல் இங்கு மாதம் தமிழ் மாதம் 12 மாதங்களிலே பங்குனி உத்திரம் என்பது சிறப்பான ஒன்று. அந்த மற்ற கோயில்களில் பார்த்தீங்கன்னா பங்குனி பூரத்திலே தேர் ஓடும், மயிலம் பங்குனி உத்திரத்திலே சிறப்பு. பிரம்மோற்சவம் 11 நாட்களிலே 8வது நாள் வெள்ளி குதிரை, 9வது நாள் திருத்தேர் வடம்பிடித்தல். மற்ற கோயில்களிலே வழக்கமாக ஈவினிங் அதாவது சாயந்திர நேரத்தில் தான் தேர் வடம் பிடிப்பாங்க. ஆனால் நம்மளுடைய மயிலம் முருகர் கோயிலில் விடிய விடிய சரியாக 5:30-6 மணி அளவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இருப்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு பேரும் புகழும் நிறைந்த இந்த திருத்தலத்தில் 8ஆம் நாள் தேர் திருவிழாவும், 9ஆம் நாள் தெப்பல் திருவிழாவும், 10ஆவது நாள் முத்துப்பல்லக்கு திருவிழாவும் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. ரொம்ப அழகாக வந்து இந்த மயிலம் முருகன் டெம்பிளை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. 50-50 ஊர் செய்தி பாட்டு மீதி. ஹலோ சார், சொல்லுங்க சார். உங்க பேரு? விக்னேஷ். விக்னேஷ், விக்னேஷ் எங்க இருந்து வரீங்க? விக்னேஷ், நாங்க பாண்டியில இருந்து வரோம். பாண்டிச்சேரியில இருந்து வரீங்க? என்ன பண்றீங்க விக்னேஷ்? நான் காலேஜ் படிக்கிறேன், ஃபர்ஸ்ட் இயர். காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்க, சூப்பர். ஓகே, உங்க மேம், உங்க பேர் வரலட்சுமி. வரலட்சுமி, விழுப்புரம்ல இருந்து வரேன். விழுப்புரத்துல இருந்து வரீங்க. ஓகே, இந்த முருகன் டெம்பிளுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ஆமா, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். ஓகே, என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கீங்க? காது குத்திக்காக வந்திருக்கோம். உங்க பையனுக்கா? தெரிஞ்ச விஷயங்கள் என்ன? காது குத்தி அதெல்லாம் நடக்குது. ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினி கபாலிகா வெயிட்டிங் பண்ணீங்க. ஆமா. ஓகே, பிடிச்ச நடிகைனா? சிம்ரன். சிம்ரன் ரொம்ப பிடிக்கும். ஓகே, சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாரு? ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, பிடிச்ச நடிகை? ஜோதிகா. ஜோதிகா ரொம்ப பிடிக்கும். 50-50 ஊர் செய்தி பாட்டு மீதி. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தி ஷோ 50-50 ஊர் செய்தி பாட்டு மீதி. வாரம் வாரம் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் போய் அந்த பிளேஸை பற்றியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள், தெரிஞ்சது தெரியாத விஷயங்கள் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதன் வரிசையில் இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் உள்ள விடூர் வில்லேஜில் தாங்க இருக்கேன். விடூர் வில்லேஜ் அப்படின்னு சொல்லி சொன்னாலே வந்து விடூர் டேம் தாங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விடூர் டேம் வந்து எதுக்காக கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்றாட குடி தண்ணி யூஸ்க்காகவும் பின்னர் விவசாய வளர்ச்சிக்காகவும் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த டைமில் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1959 வந்து காமராஜ பீரியட்ல வந்து கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா 3200 ஏக்கர் பரப்பளவில் இது வந்து இந்த டேம் வந்து அமைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இதாக பிரிக்கப்பட்டிருக்கு. 2200 ஏக்கர் வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டாகவும் பின்ன 1000 ஏக்கர் வந்து புதுச்சேரி டிஸ்ட்ரிக்டும் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. இதோட ஸ்டோரேஜ் லெவல் கெபாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 605 மில்லியன் கியூபிக் ஃபீட் அப்படின்னு சொல்லி சொல்லாங்க. இதோட ஹைட் கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 ஃபீட் வரைக்கும் ஹைட் கெபாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்டானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேமை நம்பி தான் இங்கே சுற்று வட்டாரங்களில் உள்ள கிராமங்கள் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்லலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட், இந்த டூரிசம் வந்து நிறைய டூரிஸ்ட் வந்து போயிட்டு இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தம் வந்து இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு விடூர் டேம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே இங்கே தெரியாது. பட் ஆனால் இங்கே வந்து போங்க, சென்னை டு விழுப்புரம் இல்லை பாண்டிச்சேரி அப்படி போகிறவங்க வந்து இந்த மாதிரி பாஸ் ஆகுறீங்க, கண்டிப்பாக இந்த விடூர் டேம் வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. ஒரு கண்ணுக்கு ஒரு விஷுவல் டிலைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்லலாங்க. 50-50 ஊர் செய்தி பாட்டு மீதி. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க பேர்? கார்த்திக் சார். கார்த்திக். கார்த்திக் எங்க இருந்து வரீங்க? விழுப்புரத்துல இருந்து வரேன். விழுப்புரத்துல இந்த டேம்ல இப்ப நம்ம இருக்கோம். அந்த டேம்ல எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? நான் வந்து ஒரு 5 இயர்ஸ் வந்துட்டு இருக்கேன் சார். 5 இயர்ஸா வந்துட்டு இருக்கேன். ஓகே, இப்போ இந்த டேம் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்ன? இந்த டேம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய பேர் சுற்றுலா தலமாக இருக்குது, சுற்றுலாகள்லாம் வந்து வசதியெல்லாம் வருவாங்க. நாங்களும் வந்து இந்த மைண்டு வந்து ரிலாக்ஸுக்காக இந்த டேம் வந்து நாங்கள் வந்து பார்ப்போம். ஃபோட்டோ எடுத்துட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருப்போம். ஓகே, அதாவது ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து என்டர்டைன்மெண்ட் சூப்பர் பிளேஸ் அப்படின்னு நல்ல பிளேஸ். மனசு வந்து நிம்மதியாக இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் வாக்கிங் பண்ணும்போது நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். ஓகே, மற்றபடி அதான். ஓகே, இந்த டேம் பக்கத்தில் தான் உங்கள் வீடா? ஆமாம், பக்கம் தான். அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ். ஸோ பெரிய தச்சூர். ஓகே, பக்கத்தில். அப்போ ஜாகிங் போடுறதுக்கெல்லாம் கூட இது சூப்பரான பிளேஸ். ஜாகிங் பண்ணலாம், வாக்கிங் நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். வயசானவங்களாம் வாக்கிங் பண்ணுறதுக்குலாம் நல்லா இங்கே வந்து மார்னிங் நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். ஓகே, உங்கள் பேர் சார்? என்னோட பேர் சதாசிவம் சார். ஓகே சதாசிவம், எங்கேருந்து வரீங்க? நானும் சேம் பிளேஸ் தான். சேம் தான். இந்த டேமுக்கு எத்தனை வருஷம் வந்துட்டு இருக்கீங்க? நான் ஒரு 6 வருஷமா வந்துட்டு 6 வருஷமா இங்கே வந்துட்டு இருக்கேன். சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்ன அந்த டேமை பற்றி?
இந்த டேம் வந்து ஃப்ரெண்டுங்களோட வரலாம், லவர்ஸோட வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். நல்ல நல்ல பிளேஸ். தண்ணி இப்போ வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. தண்ணி அதிகமா இருக்கும் போது இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே. இன்னும் ஊர்ல இருந்து இன்னும் அதிகம் பேர் வருவாங்க. நல்ல நல்ல இடம். ஓகே. நிறைய டூரிஸ்ட்லாம் வராங்க. அபார்ட் ஃப்ரம் தட் வந்து இந்த ஃபிஷிங்லாம் பிடிக்கிறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க உங்களுக்கு? பண்ணிருக்கீங்களா அது வரைக்கும்? பண்ணிருக்கோம். ஓகே. அபார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அந்த டேமை பத்தி என்ன? ஆக்சுவலா இது வந்து காமராஜ் பீரியட்ல வந்து 1959 வந்து இது கட்டினாங்க சார். இந்த டேம் டேம் வச்சு தான் சுத்து வட்டாருமே பயிர் செய்யறாங்க. விவசாயம் இதை நம்பி தான் இருக்கு. ஓகே. அதாவது இந்த டேம் நம்பி தான் வந்து சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராமங்கள்லாம் வந்து விவசாயம் நம்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணி பிரச்சனை குறைஞ்ச இந்த டேம் வந்த பிறகு தான் அப்படின்னு சொல்லி. ஆமாம் சார். ஓகே, சூப்பர். சினிமாலாம் பார்க்குறதுண்டா? ஆ, பார்க்குறேன். ஓகே. தமிழ் சினிமாவில் பிடிச்ச நடிகர்னு யாரை சொல்லுவீங்க? விஜய் தான் சார். விஜய் தான் பிடிக்கும். ஓகே. பிடிச்ச நடிகைனா? அசின் சார். அசின் ரொம்ப பிடிக்கும். சூப்பர். ஓகே, உங்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு தமிழ் சினிமாவில் வந்து உங்களுக்கு பிடிச்ச நடிகர்னு யாரை சொல்லுவீங்க? எனக்கு எப்பவுமே ஃபேவரட் வந்து தளபதி விஜய் தான் பிடிக்கும். விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். நடிகைனா? நடிகைனா எமி ஜாக்சன். எமி ஜாக்சன் ரொம்ப பிடிக்கும். ஓகே, நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ டேமை பற்றி கார்த்திக்கும் சதாசிவம் கொடுத்தாங்க. வாரம் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் போய் அந்த பிளேஸை பற்றியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள், தெரிஞ்சது தெரியாத விஷயங்கள்லாம் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதன் ஒரு சில இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள மெயின் பஸ் ஸ்டாண்ட்ல தாங்க இருக்கேன். இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸான பஸ் ஸ்டாண்ட்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் லார்ஜஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலாம். இது எப்போ கட்டப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 இயர்ல வந்து கட்டப்பட்டிருக்கு. இது வந்து கட்டப்பட்டு 16 வருஷம் ஆயிடுச்சு. இதோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர்ஸ் அளவில் இருக்கு. டோட்டலி இங்கே வந்து 3 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, 67 பேஸ் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டூரிசம் வந்து இங்கே வந்து போயிட்டு இருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டில் வந்து இங்கே சென்னை ஆக்சஸோ இல்லை திருச்சி ஆக்சஸோ இல்லை பாண்டிச்சேரி ஆக்சஸோ ஈஸி ஆக்சஸாக சென்ட்ரல் அமைஞ்சிருக்கனால இங்கே இருக்க போகிற சுற்றுலா பயணிகள் கூட இங்கிருந்து தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி இந்த பஸ் டெர்மினஸில் வந்து மப்சல் பஸ்ஸோ இல்லை ப்ரைவேட் பஸ்ஸோ இந்த விழுப்புரம் டச் ஆகிட்டு தான் எந்த இதுக்கானும் போயிட்டுருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வந்து கோர்ட்டோ இல்லை வந்து கலெக்டர் ஆஃபீஸோ எல்லாமே ஈஸி ஆக்சஸாக இருக்குது. ஸோ இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து விழுப்புரத்தில் வந்து ஒரு லேண்ட்மார்க்காக இயங்கி வந்துட்டு இருக்குங்க. 50-50 ஊர் செய்தி பாட்டு மீது. வணக்கம் சார். உங்கள் பேர்? பழனி. பழனி. பழனி என்ன பண்ணுறீங்க சார்? ஆட்டோ ஓட்டுறோம். ஆட்டோ ஓட்டுறீங்க. எத்தனை வருஷம் ஓட்டிட்டு இருக்கீங்க? நான் ஓட்டும் 19 வருஷமா ஆட்டோ ஓட்டுறீங்க விழுப்புரத்தில். ஓகே. உங்கள் பேர்? சக்தி. சக்தி என்ன பண்ணுறீங்க? ஆட்டோ ஆட்டோ ஓட்டுறீங்க. எத்தனை வருஷமா ஓட்டுறீங்க? 6 வருஷமா. சார் உங்கள் பேர்? மாறன். மாறன். ஆட்டோ ஓட்டுறீங்க. எத்தனை வருஷமா சார்? 15 வருஷமா. 15 வருஷமா ஓட்டுறீங்க. நீங்கள்? ராஜ். ராஜ். எத்தனை வருஷமா ஓட்டுறீங்க ஆட்டோ? இப்போதான் ஒரு மாதம் இப்போ தான் ஓட்டுறீங்க. ஓகே. இந்த விழுப்புரத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்ன? தெரிஞ்ச விஷயம்னா விழுப்புரத்தில் ஃபேமஸ் செஞ்சிக்கோட்டை. செஞ்சிக்கோட்டை. ஓகே. அதை விட்டா நியூ பஸ் ஸ்டாண்டு ஓரளவுக்கு. நியூ பஸ் ஸ்டாண்டு ரொம்ப ஃபேமஸ். ஆமாம், ஃபேமஸ். ஓகே. என்ன மாதிரி தரப்பான மக்கள்லாம் இங்கே வராங்க? ஆக்சுவலாக எல்லா தரப்புலையும் வராங்க சார். எல்லா தரப்புலையும் வராங்க. ஓகே. நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த விழுப்புரத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், அதாவது எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து விழுப்புரத்துக்கு வரேன், சொல்லுங்கள் இங்கே என்னென்ன ஃபேமஸான விஷயங்கள்லாம் இருக்குது, என்ன தெரிஞ்சிக்க விஷயங்கள், டூரிஸ்ட் வராங்க அப்படின்னா என்னென்ன மாதிரி இடங்கள்லாம் இங்கே இருக்குது பார்க்குறதுக்கு? திருவண்ணாமலை போவாங்க, அங்கே அதிகமாக வருவாங்க. திருவண்ணாமலை போவாங்க. அடுத்து மேல்மலையில போவாங்க, ஃபேமஸானது அதான். அடுத்து கல்வராயன் மலை இது கள்ளக்குறிச்சியில், அதான் ரொம்ப ஃபேமஸ். ஓகே. இது வந்து சென்ட்ரலா இருக்கு விழுப்புரம். ஆமா. அதாவது இங்கிட்டு போனா சென்னை, இங்க போனா திருச்சி. அதாவது என்ன மாதிரி தரப்பான மக்கள் எல்லாம் இங்க வராங்க? எல்லா மக்களும் வராங்க. ஓகே. உங்கள்ட்ட ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன் கேக்கணும். நீங்க ஆட்டோ ஓட்டறனால ஆக்சுவலா இங்க டிராபிக் எல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப டிராபிக் அதிகமா தான் இருக்கு. அதிகமா இருக்கு. ஓகே. இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து கட்டி வந்து 16 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. முன்னாடி இருந்தது விழுப்புரத்துக்கு என்ன மாற்றங்கள் இருக்கா? நல்ல முன்னேற்றம் தான். என்ன மாதிரி முன்னேற்றம் இருக்கு சொல்லுங்க? முன்னேற்றம் நடிகர்னா யாரை சொல்லுவீங்க? பிடிச்ச நடிகர்னா எனக்கு விஜய் சொல்லுங்க சார். விஜய் ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடிச்ச நடிகர்னா யாரை சொல்லுங்க? கமல். கமல். பிடிச்ச நடிகைனா? நடிகை என்ன? ஸ்னேகா. ஸ்னேகா ரொம்ப பிடிக்கும். ஓகே. உங்களுக்கு? சிம்பு. சிம்பு ரொம்ப பிடிக்கும். பிடிச்ச நடிகைனா? யாரும் இல்லை. ஓகே. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச நடிகர்? தனுஷ் ரொம்ப பிடிக்கும். பிடிச்ச நடிகைனா? நயன்தாரா. நயன்தாரா. ஓகே. 50-50 ஊர் செய்தி பாட்டு மீது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த விழுப்புரத்தை பற்றி கொடுத்தாங்க. இப்போ ஊர் செய்தி பாட்டு மீது என்ன நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இதே மாதிரி அடுத்த வாரமும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்களோட டிஃப்ரெண்ட் பிளேஸில் சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் மனோஜ். 50-50.